சிகப்பு அவல் பாயாசம் இயற்கை முறையில் அடுப்பு இல்லாமல் குக் பண்ணாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடைசியாக நம்ம முந்திரி பருப்பு தாளிப்புக்கு மட்டும்தான் அடுப்பு பயன்படுத்துவோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் முரளி, வெல்கம் டு முரளிஸ் குக்கிங். இந்த பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா. 100 கிராம் அவல் எடுத்து தண்ணி ஊற்றி குறைஞ்சதை 1-4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1 முழு தேங்காவை கட் பண்ணி அரைச்சி பால் எடுத்துக்க போகிறோம். தேங்காவை நல்லா அரைச்செடுத்து 1 கார்டன் துணியில் போட்டு புளிஞ்சி நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான தேங்காய் பால் கிடச்சிரும். அவலில் 2 வகை இருக்குது, 1 சிகப்பு 1 வெள்ளை. நான் வந்து சிகப்பு அவல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு 2 கிளாஸ் தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் சக்கையை நம்ம செடிங்களுக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்கழி மாதம் கோலம் போடும்போது கோலப்பொடியோட இதை காய வச்சு கலந்துக்கலாம். இந்த அவல் பாயாசம் செய்கிறதுக்கு நான் சுத்தமான நாட்டு வெல்லம் சேர்த்துருக்கேன், கெமிக்கல் கலக்காத நாட்டு வெல்லம். கெமிக்கல் கலக்காத வெல்லம் இந்த மாதிரி கருப்பாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த மாதிரியே வெல்லம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அவல் கூட 2 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் இதில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்போ அதை நல்லா மசித்தாதான் நம்ம பாயாசம் சாப்பிடும்போது நமக்கு அந்த அவல் வந்து பெருசாக வாயில் தட்டுப்படாமல் இருக்கும். அவல் முழுசாகவும் நமக்கு வாய்க்கு கிடச்சதுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நான் மசிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மசிக்காமல் வாழைப்பழம் மட்டும் கிரைண்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை இப்போ அவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து நம்ம நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை இது கூட ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க, சிகப்பு அவல் பாயாசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.